மக்களே, ஸோ இப்போது நம்ம பெங்களூரில் இருக்கோம். பெங்களூரில் நாங்கள் ஃபஸ்ட் கவர் பண்ண பிளேஸ் வந்து பெனர்கடா நேஷ்னல் பார்க். ஸோ இந்த நேஷ்னல் பார்க் வந்து மூணு விஷயங்கள் இருக்குது, சஃபாரி, ஜூ அண்ட் பட்டர்ஃப்ளை பார்க். இது மூணுமே ஒரே இடத்துல தான் இருக்குது. ஸோ இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறது வந்து சஃபாரி. ஃபஸ்ட் நாங்கள் சஃபாரிக்கு தான் போயிருந்தோம். நாங்கள் வந்து ஒரு வீக் டேயில் போயிருந்தோம், மண்டே அன்னைக்கு போயிருந்தோம். ஸோ மண்டேவே பார்த்திங்களா, இது லீவ் டைம் அப்படிங்கிறனால பயங்கரமாக கூட்டமாக இருந்தது. ஸோ இதுதான் வந்து ஃபேர். அடல்ட்டுக்கு வந்து 670 ருபீஸ் வாங்குறாங்க வீக் டேயில் ஏசிக்கு, அண்ட் நான் ஏசி வந்து 200 ருபீஸ் கம்மியாக தான் இருந்தது. அண்ட் வீக் டேயில் உங்களுக்கு 100 ருபீஸ் கம்மி. அண்ட் ஜிப்புமே இங்கே இருந்தது. நாங்கள் எடுத்துக்கிட்டது பஸ் தான், நாங்கள் டிக்கெட்லாம் வாங்கிட்டு உள்ளே போயிட்டோம். ஸோ பயங்கரமாக கூட்டமாக இருந்தது. உள்ளே போன உடனே பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து ஏசிக்கு தனியாக, நான் ஏசிக்கு தனியாக வந்து க்யூ வச்சுருந்தாங்க. நான் ஏசி தான் இந்த சைடில் நின்றுட்டுருக்காங்க. அது இன்னுமே பயங்கர கூட்டமாக இருந்தது. கொஞ்சம் வெயிலாக இருந்தாலும் நாங்கள் ஏசியே வந்து ப்ரிஃபர் பண்ணியிருந்தோம். ஸோ நாங்கள் அந்த இதுலேருந்து அதுக்கப்புறம் அவங்க ஒவ்வொரு பஸ்ஸாக வர வர அவங்க நம்மளை அனுப்பிட்டாங்க. நம்ம ஒரு சூப்பரான ஒரு ஏசி பஸ்ஸில் ஏறி உட்காந்தாச்சு. பஸ்ஸு பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். இந்த ட்ராவல்ஸ் நம்ம போகிற மாதிரி ஒரு ஊருக்கெலாம் போகல, அந்த மாதிரி ஒரு பஸ் இருந்தது. சூப்பராக மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. ஏசியுமே வந்து நல்லா இருந்தது. அண்டு ஃபஸ்ட்டு நாங்கள் போனோடனே வந்து ஸ்பாட் பண்ணது நம்ம மான் தான், டீர். ஸோ இது வந்து ஈஸியாக ஸ்பாட் பண்ணக்கூடிய ஒரு அனிமல் தான். பட் தென் சூப்பராக இருந்து பார்க்குறது. கூட்ட கூட்டமாக ரெண்டு மூணு விதமான மான்கள் எல்லாமே நாங்கள் பார்த்தோம். இப்போ நாங்கள் கிட்டையுமே வந்து வீடியோ எடுத்திருக்கோம், பார்க்குறோம். டிரைவர் வந்து ஒவ்வொரு இடத்துலையுமே வந்து அனிமல்ஸ் எங்கெங்கே இருக்கோ அங்கே எல்லாமே நிதானமாக ஸ்டாப் பண்ணி நமக்கு கிட்ட கொண்டு போய் காட்டிகிட்டு இருந்தாங்க இந்த சஃபாரியில். ஸோ அங்கேருந்து கிளம்பிட்டோம். இன்னுமே வந்து நாங்கள் நிறைய டிகிஸ் வந்து ஸ்பாட் பண்ணோம். இதில் குட்டியான மான்லாம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த புள்ளி மான். இந்த மான் நேம் எனக்கு தெரியல, பட் இந்த மாதிரி கொம்பு மான்னு சொல்லிட்டு நிறைய ரெண்டு மூணு விதமான மான்கள் நாங்கள் வந்து பார்த்தோம். அது முடிச்சுட்டு நாங்கள் வந்து அங்கேருந்து கிளம்பிட்டோம். அங்கங்கே ஃப்ரீடமாக அது வந்து அங்கங்கே இருந்தது. இப்போ நம்ம ஜூ அப்படின்னா வந்து ஒரு இடத்துல வந்து அடைச்சி போட்டு அதை தான் நம்ம வியூவாக பார்ப்போம். பட் சஃபாரி அப்படிங்கும்போது அது வந்து காட்டுக்குள்ளே தான் நம்ம வந்து இருக்கும். காட்டுக்குள்ளே நம்ம போய் விலங்குகளை பார்க்குற மாதிரி வந்து இருக்கும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து யானையை பார்த்துட்ருக்கோம். ஸோ இது வந்து ஃபேமிலியாக இருந்தது அந்த யானை எல்லாமே. இங்கே ஒரு குட்டியான தூரத்தில் படுத்துட்டுருக்கு பாருங்க, பேபி எலிஃபெண்ட் இருக்குது. எல்லாமே ஃபேமிலியாக இருக்குது. ஒரு யானை வந்து மண தூக்கி தலையில் போட்டுக்குது. இந்த மாதிரி நாங்கள் நிறைய இடத்துல எக்ஸ்ப்ளோர் பண்ணும்போது யானை எல்லாமே மண தூக்கி வந்து தலையில் போட்டுக்குது. ஏன் தெரியல, வெயிலில் சம்டைம்ஸ் அப்படி பண்ணுன்னு சொல்கிறாங்க. ஒரு பேபி எலிஃபெண்ட் பார்த்திங்களா போயிட்டுருக்கு. என் பையன் பயங்கரமாக என்ஜாய் பண்ணான். ஸோ அங்கேருந்து இன்னும் கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம் இன்னுமே நிறைய எலிஃபெண்ட்டை வந்து நாங்கள் ஸ்பாட் பண்ணோம். ஸோ அதுதான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ஆண் யானை, பெண் யானை எல்லாமே ஒரே இடத்துல தான் இருந்தது. ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்துட்ருக்குது கரடி பார்த்துட்ருக்கோம். கரடிலாம் நான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். நம்ம ஊர் ஜூவில் வந்து கரடி கிடையாது இல்லையா. ஸோ இந்த சஃபாரியில் வந்து கரடி இன்க்ளூடட். அண்ட் ஜூவில் வந்து கரடி கிடையாது, இந்த சஃபாரியில் மட்டும்தான் நம்மளால் கரடி பார்க்க முடியும். ஸோ அது வந்து நல்லா ஆட்டம் போட்டுருந்து அதை கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு நம்ம இப்போ என்னடா பார்க்க வந்திருக்கோம், என்னடா ஒன்றுமே காணுமே, இங்கே எதுக்கு வண்டி நிற்குதுன்னு பார்த்தா சிங்கம் படுத்துட்ருக்கு. பின்னாடி வந்து பெண் சிங்கமும் முன்னாடி வந்து ஆண் சிங்கமும் படுத்துட்ருக்கு. நாங்கள் போனது ஒரு லஞ்ச் டைம்ன்றனால மேபி சாப்பிட்டுட்டு அது வந்து படுத்துட்ருக்கான்னு தெரியல. நாங்கள் பார்த்த வரைக்கும் எல்லா அனிமல்ஸுமே பயங்கர ஆக்டிவாக இருந்தது. சிங்கம் மட்டும் தான் ஆக்சுவலி ஒரே இடத்துல படுத்துட்டு இருந்தது. மற்றபடி மீது எல்லாமே வந்து நின்றுட்டு விளையாடிட்டு தான் இருந்தது. ஸோ சிங்கம் மட்டும் தான் வந்து படுத்துட்டு இருந்தது. மீது எல்லா அனிமல்ஸுமே பயங்கர ஆக்டிவாக இருந்தது நாங்கள் பார்த்த வரைக்கும். ஸோ சிங்கம் பார்த்துட்டு அது ஏதாவது அசையுமா அப்படின்னு கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி பார்த்தோம். அதாவது வாக் பண்ணோம், நம்ம வந்து பார்க்கலாம் வீடியோ எடுக்கலாம் அப்படின்றதுக்கு. பட் அது வந்து எதுவுமே பண்ணல. பட் இன்னும் கொஞ்சம் கிட்ட போய் வந்து டிரைவர் காட்டினாங்க. ஸோ வண்டி சவுண்ட் கேட்டால் மேபி எழுந்து ஓடுவோம் ஏதாவது பண்ணுன்னு சொல்லி நாங்கள் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். பட் வந்து எதுவுமே பண்ணல. நெக்ஸ்ட் நாங்கள் புலி பார்க்க வந்துட்டோம். புலி பயங்கர ஆக்டிவ். இந்த வீர நட போட்டு புலி நடக்கும்னு சொல்லுவாங்கள்ல, அதை வந்து நான் இங்கே தான் பார்த்தேன். அதை நிற்காமல் வந்து நடந்துகிட்டே இருந்தது. பயங்கர ஆக்டிவாக இருந்தது. பார்க்குறதுக்கே கம்பீரமாக இருந்தது புளியை பார்க்குறதுக்கு. பயங்கர அதோட ஸ்கின் கலர் எல்லாமே சூப்பராக இருந்தது பார்க்குறதுக்கு. நான் பார்த்த அனிமலே எனக்கு ரொம்ப பிடிச்சது இந்த புலி தான். இன்னும் நாங்கள் வந்து கிளியராக காட்டுறோம் பாருங்கள். சூப்பராக வாக் பண்ணோம் அது. இதெல்லாம் இந்த மாதிரி வந்து வாக் பண்ணலாம் டிஸ்கவரி சேனல் தான் பார்த்துருக்கேன். ஃபஸ்ட் டைம் நேரில் பார்க்குறேன். சூப்பராக இருந்தது. அதோடய வாலோட இதெல்லாம் பார்த்தீங்களா, கம்பீரமாக நடக்குது இல்லை. இந்த புலி தான் வந்து இந்த மாதிரி வாக் பண்ணிட்டுருந்து. இதை தவிர்த்து நாங்கள் ஒரு ரெண்டு மூணு புலி பார்த்தோம். அது எல்லாமே வந்து இந்த பார்த்திங்கனா ஒரு புலி வந்து இந்த மாதிரி அதுக்குள்ளே நீச்சல் குளத்தில் வந்து வெயிலாக இருக்கிறனாலையான்னு தெரில உள்ளே இருந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருந்தது, தலை மட்டும் வெளியே வச்சுட்டு. அதுவுமே பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது. நெக்ஸ்ட் அனிமலை பார்க்கலான்னு சொல்லி நாங்கள் வந்து கிளம்பிட்டோம். பார்த்தா நம்ம வந்து ஒயிட் டைகரை பார்த்தோம், வெள்ளை புலியை பார்த்தோம். பார்த்திங்களா, அது வாயை திறந்துட்டு ஒரு மாதிரி கர்ஜனை பண்ணுற மாதிரி வந்து இது பண்ணிகிட்டு இருந்தது. பட் பார்த்துட்டு இருந்தது அதோடய லுக்கே போஸே வந்து பார்த்திங்களா சூப்பராக கொடுத்தது எங்களுக்கு. போஸ் வண்டியில் இருந்த நிறைய கிட்ஸ் இருந்தாங்க, எல்லாருமே பார்த்து பயங்கரமாக என்ஜாய் பண்ணாங்க. ஆனால் அது படுத்துட்டு தான் இருந்தது, எழுந்து நடக்கலை.
ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம வந்து பட்டர்ஃப்ளை பார்க்க இந்த பனகட்டா ஜூவில் என்னென்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். மறக்காமல் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ நீங்கள் என்ஜாய் பண்ணிப்பீங்கன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.